வணக்கம் கவின் அண்ணா, என்னோடய நேம் சுல்தான். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நானும் 2 இயர்ஸாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருந்தேன். 2 இயர்ஸ் நல்லா சின்சியராக தான் லவ் பண்ணிகிட்ருந்தோம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம், லாக்டவுன் ப்ராப்ளம்னால சரியாக பேசிக்க முடியலை. லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட வந்து April 17 பேசினாங்க. அந்த அன்றைக்கு நைட் சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு எங்கள் சித்தப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்து நானே பண்ணுற வரைக்கும் ரிப்ளை பண்ண மெசேஜ் எதுவும் பண்ணால் தான் கால் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க நம்பர். நான் சரி திருப்பி கால் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. நானும் 3 or 2 days இருந்தேன். நான் வந்து திருப்பூரில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் 2 நாளாக வந்து எனக்கு என்னால் எங்கள் நிம்மதியாக இருக்க முடியல, இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் அதனால் வந்து இருக்க முடியல. அதனால் நான் இங்கே மதுரைக்கு வரதுக்காண்டி பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். மதுரையில் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடலாம், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற கண்டி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் அங்கே பஸ் எதுவுமே வராதனால நான் ஒரு அங்கேருந்து ஒரு தாராபுரம் ஒரு 70 கிலோமீட்டர்ஸாக நடந்தான் வந்தேன். அந்த எவ்வளோ ப்ராப்ளம்லையும் நடந்தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லாரியை பிடிச்சி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி அவங்க வந்து நானும் மதுரை தான் போகிறேன் அப்படின்ட்டு ஏறிக்கோங்க அப்படின்ட்டு என்னை கூட்ட ஹெல்ப் பண்ணி என் மதுரை கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நான் வந்து நடந்த டயர்டில் வந்து நான் அப்படியே படுத்துட்டேன், வீட்டுக்கு வந்து படுத்துனேன். மறுநாள் எங்கள் கால் பண்ணி அந்த பொண்ணு கால் பண்ணுறேன், கால் பண்ணி எடுத்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. 21 கால் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க மறுநாள் எனக்கு இந்த மாதிரி 20 கல்யாணம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு. எனக்கு அந்த நிமிஷம் நான் உடஞ்சிட்டேன். என்ன பண்ணுறது எது பண்ண எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டு என்ன சொல்கிறேன் எப்படி என்ன ஏது எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுன்னே தெரியல. அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், உனக்காண்டி தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன், நீ இல்லாமல் என்னால் அந்த பொண்ணு இல்லாமல் இருக்க முடியும், அவ்வளோ சென்சராக பண்ணிட்டேன், அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் நான் எனக்கு ஏஜ் 23 தான் ஆகுது. இந்த 23 இந்த ஏஜில் நான் அவன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், அப்பா அம்மா உடம்பு சரியில்லாது அவ்வளோ அவ்வளோ பிரச்சனைலையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நான் இது வரைக்கும் வெளியூர் போய் வேலை பார்த்ததுனால இந்த பொண்ணுக்காண்டி நான் வெளியூர் போய் வேலை பார்த்துச்சு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக இவ்வளோ தான் அனலைஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் அந்த பொண்ணை தேடி நான் போனேன். அந்த பொண்ணுக்காண்டி தான் நான் வெளியூர் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே அப்போ அந்த செகண்டே நான் உழந்து அழுது அழிஞ்சு அந்த பொண்ணுக்காண்டி நான் கிட்டத்தட்ட ஒரு 11 times சூசைட் அட்டம் பண்ணேன். என்ன சொல்கிறேன் என்ன எப்படிம்மா உனக்கு ஒரு நிமிஷமாச்சு நீ யோசிச்சியா, இங்கே உன்னை நம்பி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு ஒரு செகண்ட் நீ யோசிச்சா கூட அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடலாம், என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றாங்க. எனக்கு அந்த என்ன சொல்கிறேனே தெரில. இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு உண்மையிலே மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையா இல்லை சும்மா நம்ம அவாய்ட் பண்ணுறக்காண்டி போய் சொல்கிறாங்களா, எதுவுமே எனக்கு தெரியல. நான் இந்த லாக்டவுன் ப்ராப்ளம்லேயே இந்த 11 times சூசைட் பண்ணி திருப்பி நான் அந்த பொண்ணை தேடி நான் அந்த உங்கள் பொண்ணு அந்த ஊருக்கே போனேன். அப்புறம் நான் இங்கே இருந்தால் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. அவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மை. இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி 4 மாதம் பைத்தியம் பிடிச்சி 11 times கிட்டே சூசைட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். நான் உண்மையில் ஓப்பன், பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி மன சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் மனசார ஒருத்தவங்கள உண்மையாக விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நான் அவங்களுக்கு இதுதான் சொல்லிக்கிறேன். அவங்க நான் என்னோடய ஸ்டோரியை கேட்டு அவங்க திருப்பி என்கிட்ட வந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். அவங்க மேரேஜ் ஆயிருந்தாலும் சரி ஆகாட்டினாலும் சரி அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் ஏற்றுக்க மனசார நான் விரும்புனேன். அந்த பொண்ணை தவிர என்னால் இந்த செகண்ட் வரைக்கும் வேறு யாரையும் என்னால் யோசிக்கவும் முடியலை. அந்த பொண்ணை தவிர வேறு யாரையும் நினைக்க கூட முடியாமல் இருக்கேன். அந்த சுச்சுவேஷன் இருக்கேன், பைத்தியம் முடிச்ச மாதிரி இப்படியே ஒரே ரூமில் இருந்து என்னால் ரியலைஸ் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. நானும் அவங்களோட ஸ்டோரிஸ் நிறையா கேட்பேன், கேட்டனால தான் கொஞ்சம் அவங்கள என்னால் மறக்க முடியாது, இருந்தாலும் வந்துருவாங்கன்ற ஒரு மனசில் ஒரு உள்நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த ஸ்டோரி அவங்க கேட்டு ஒருவேளை அவங்க திருப்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகணும்னா தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவி பண்ணி கொடுங்க அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.